எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் முக்கியமா பிலிம் ரோல் ஃபேமிலிக்கு இன்னைக்கு நம்ம ஒரு புது சீரீஸ் பார்க்க போறோம் அந்த சீரீஸ் உடைய பேரு ஸ்குவேட் கேம் இந்த சீரீஸ் உடைய ஒன்லைன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சின்ன பசங்க விளையாடுற கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல கண்ணாம்பூச்சி ஸ்டாச்சு அந்த கேமை நம்ம விளையாடி ஜெயிச்சா நமக்கு பல கோடி ரூபாய் தருவாங்க இதெல்லாம் சப்ப மேட்ருன்னு அந்த கேம்ல கலந்துக்கிறதுக்காக நிறைய பேர் போறாங்க ஆனா போக போக தான் தெரிய வருது இது சாதாரண கேம் கிடையாது வால்வா சாவா போராட்டம்னு ஏன்னா ஒவ்வொரு நொடியுமே நம்ம சீட் எஜ்ல இருப்போம் அந்த அளவுக்கு வேற லெவல் த்ரில்லர் சீரீஸ் இது இதுவும் ஃபிலிம் ரோலுடைய ஃபைவ் ஸ்டார் சீரீஸ் தான் உண்மையிலேயே வேற லெவல் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல சோ ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்காந்து பாருங்க யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு வேணும் சோ இப்ப ஸ்குவிட் கேம் இந்த சீரீஸ் உடைய எபிசோடு ஒன் குள்ள போகலாம் சின்ன பசங்க விளையாடுற ஒரு கேம் அந்த கேமோட பேரு ஸ்க்விட் கேம் அதை ஏன் ஸ்க்விட் கேம் சொல்றாங்கன்னா அந்த கேமுக்காக போட்டிருக்கிற லைன் பார்க்க ஸ்க்விட் மாதிரியே இருக்கும் இந்த ஸ்க்விட் கேம் ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சுக்கணும் ஒன்னு அட்டாக் பண்றவங்க இன்னொன்னு டிஃபென்ஸ் பண்றவங்க பண்றவங்க அட்டாக் பண்றவங்க எப்பவுமே ஸ்குவிட்டுக்கு வெளியே இருக்கணும் டிஃபென்ஸ் பண்றவங்க ஸ்குவிட்டுக்கு உள்ள இருக்கணும் அதுவும் உள்ள இருக்கிறவங்க ரெண்டு கால யூஸ் பண்ணி நல்லா நடக்கலாம் ஓடலாம் ஆனா வெளியே இருக்கிற அட்டாக்கர்ஸ் ஒரு காலம் மட்டும் தான் யூஸ் பண்ணி நொண்டி நொண்டி வரணும் இந்த அட்டாக்கர்ஸ் எல்லாம் ஸ்குவிட்டுக்கு ஒரு ரவுண்ட் இருக்கும் அந்த ரவுண்ட்ல அவங்களுடைய இன்னொரு காலை வச்சுக்கலாம் இப்ப அட்டாக்கர்ஸ்னால ரெண்டு காலையும் யூஸ் பண்ண முடியும் ஆனா மூவ் பண்ண முடியாது வெறும் அந்த சர்க்கிள் மட்டும்தான் ரெண்டு காலை யூஸ் பண்ண முடியும் இந்த டிஃபெண்டர்ஸ் உடைய வேலை என்னன்னா அட்டாக்கர்ஸ் அந்த சர்க்கிளை விட்டு வெளியே தள்ளி விட்டா அட்டாக்கர்ஸ் அவுட் ஆனா அந்த அட்டாக்கர்ஸ் எப்படியோ மேனேஜ் பண்ணி டிஃபெண்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ஸ்குவிடோடைய அவங்க நிக்கிறாங்கள ஒரு சர்க்கிள் அதுக்கு பக்கத்துலயே பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ் வழியா இன்னொரு பக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா இனிமே அட்டாக்கர்ஸ் ரெண்டு காலையும் யூஸ் பண்ண முடியும் அதோட அட்டாக்கர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா இனிமே அவங்களுக்கு பேரு இன்ஸ்பெக்டர் ராயல் ஏன்னா இப்ப அட்டாக்கர்ஸ் ஆல ஸ்குவிடோடைய வைத்துக்குள்ள வர முடியும் டிஃபெண்டர்ஸ் எல்லாம் ஸ்குவிடோடைய ஹெட்ட வந்து டிஃபென்ஸ் பண்ணியே ஆகணும் இப்ப அட்டாக்கர்ஸ் எப்படியாவது ஸ்குவிடோடைய தலை கிட்ட போகணும் அப்படி போக விடாம டிஃபெண்டர்ஸ் தடுக்கணும் அதுதான் மேட்சே இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த நேரத்துல யாரும் ஸ்குவிட்ட விட்டு வெளியே போக கூடாது யார் யார் வெளியே போறாங்களோ அவங்க எல்லாம் அவுட் ஸ்குவிட்ட விட்டு வெளியே போகாம டிஃபெண்டர்ஸ் கிட்ட இருந்தும் தப்பிச்சு அட்டாக்கர் ஸ்குவிடோடைய தலை கிட்ட போயிட்டு நின்னுட்டாங்கன்னா அவங்க தான் வின் அந்த கேம் முடிஞ்சிருச்சு இந்த கேமை தான் ஸ்க்விட் கேம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்க்விட் கேமை ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னாடி இதை வச்சு ஒரு பெரிய ஸ்டோரியே வரும் ஷியாங்னு ஒருத்தர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்றாரு அவங்க அம்மா கூட தான் இருக்காரு ஷியாங்குடைய அம்மா ரொம்ப வயசானவங்க அப்படி இருந்தும் அவங்க தான் வேலைக்கு போயிட்டு இந்த குடும்பத்தையே நடத்துறாங்க அப்படி மெதுவா ஷியாங் பக்கத்துல வந்து பணத்தை வச்சுட்டு போறாங்க என்னம்மா கேட்டா ஏற்காவே காசு தர மாட்டேன் இப்ப என்ன பேக்கெட் பண்ணி வச்சுட்டு போய்கிட்டே இருக்க அப்படின்னா ஷாங் நீ மறந்துட்டியா இன்னைக்கு உன் பொண்ணோடைய பிறந்த நாள் அட ஆமால என் பொண்டாட்டி என்ன பிரிஞ்சு போயிட்டா குழந்தையும் கொண்டு போயிட்டா அதனால மறந்துட்டேமா யார் என்ன பண்ணாலும் அது உன் பொண்ணு அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இந்த காசை வச்சுக்கிட்டு அவளுக்கு சிக்கன் நான் ரொம்ப பிடிக்கும் அதை வாங்கி கொடு எனது சிக்கன் மட்டுமா ஆமா பிறந்த நாள்னா நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க அதுவும் நான் அவளுடைய அப்பா அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தே ஆகணும் இந்த காசு பார்த்தா அது எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு வேணும் ஷியாங் உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தா நீ சூதாடி எல்லாத்தையும் அழிச்சிடுவ வேணும்னா இந்த கொஞ்சோண்டு தரேன் பார்த்து பத்திரமா பாப்பாவுக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்குடைய அம்மா அங்க இருந்து போயிடுறாங்க எக்ஸ்ட்ரா பணம் கேட்டா கொடுக்கவா மாற்ற இருவோம் ஏடிஎம் கார்டை சுட்டு நான் எடுத்துக்கிறேன்னு ஷாங் அவங்க அம்மாவுடைய ஏடிஎம் கார்டு எடுத்துக்கிறாரு அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஏடிஎம்க்கு போறாரு பணத்தை எடுக்கலான்னு போய் பின் நம்பரை போட்டு பார்த்தா அது இன்கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு வருது என்னடா உங்க அம்மா பின் நம்பரை மாத்தி வச்சிட்டாங்களா அதான் எனக்கும் புரியல ஏன் பிறந்த நாள் டேட்டை தான் வச்சிருந்தாங்க இவ்வளவு நாள் பணம் எடுத்தோம் திடீர்னு பாஸ்வேர்டு தப்புன்னு வருது ஒருவேளை உங்க அம்மா அவங்களோட பர்த்டே போட்டிருப்பாங்களோ ஆனா அவங்க எப்ப பிறந்தாங்கன்னு தெரியலையே என்னடா சொல்ற உங்க அம்மா பர்த்டேவே உனக்கு தெரியாதா டே அவங்க பிறந்த நாள் ஜனவரி பிப்ரவரி அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஏதோ சித்திர வைகாசின்னு சொல்லுவாங்க அதனால ஒவ்வொரு வருஷமும் வேற வேற டேட்ல வரும் அவங்களுக்கு சரி இந்த நம்பர் போட்டு பார்ப்போம் இதுவும் தப்பா டே இன்னும் ஒரு தடவை போட்டனா ஏடிஎம் கார்டு லாக் ஆயிடும்டா நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு அகைன் ஷாங் வந்து ஒரு பின் நம்பரை போறாரு அது கரெக்ட்னு வருது டே எப்படிடா நான் இன்னைக்கு டேட் போட்டேன் ஏனா இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள் எங்க அம்மாவுக்கு என்னை விட என் பொண்ணு தான் பிடிக்கும் போல இரு பாத்துக்கலாம் சரி வா அந்த பணத்தை வச்சு ரேஸ் ஆடி ஜெயிக்கலாம் அப்படின்னு ஷாங் எல்லா பணத்தையும் பணத்தையும் ஹார்ஸ் ரேஸ்லயே செலவு பண்றாரு ஏன்னா இவரு ஒரு சூதாட்டக்காரர் ஒரு ரூபா கூட இவர் கையில நிக்காது எல்லாத்தையுமே சூதாடி அழிச்சிருவாரு அதே மாதிரிதான் அவர் பெட் கட்டுற ஹார்ஸ் எல்லாமே தோத்து போகுது சம கடுப்பாகிறாரு அவரோட பொண்ணுக்கு சிக்கன் வாங்கி தரணும்னு அம்மா கொடுத்த அந்த காசு எல்லாத்தையுமே அடுத்த ரேஸ்ல பெட் கட்டலான்னு லைன்ல நிக்கிறாரு எந்த ஹார்ஸ் அவரு சூஸ் பண்ணனும் பின்னாடி இருந்து யோ சீக்கிரமா ஏதாவது சூஸ் பண்ணையா தயவு செஞ்சு வாயை மூடுங்க எல்லாரும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணனும் இல்லன்னா என் பொண்ணோட பர்த்டே ஸ்பாயில் ஆயிடும் வாயை மூடுங்க அப்படின்னு ஹார்ஸ் நம்பர் சிக்ஸ் எயிட் மேல பெட் கட்டிடுறாரு மொத்தமா ஃபோர்த் டைம் இவர் கையில் பத்து பைசா கூட இருக்காது ஆனால் அந்த ரேஸில் இவர் பெட் கட்டின சிக்ஸ் வந்து ஃபஸ்ட் பிளேஸ்லையும் எயிட் வந்து செகண்ட் பிளேஸ்லையும் வந்துருது இதனால இவருக்கு நிறைய பணம் கிடைக்கும் மாறா நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அவ்வளோ ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டு கூட என்ஜாய் பண்றாரு எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்ணு தான் என்னடா சொல்கிற ஏன்னா இன்னைக்கு ஜூன் எட்டில் அவளோட பர்த்டே ஜூன் மாதம்னா ஆறு எட்டாம் தேதி எட்டு ஆறு எட்டு மேல பெட் கட்டினா நான் ஜெயிச்சிட்டேன்டா ஜாக் பாட்டுன்னு கத்துறாரு ஜெயிச்ச பணத்தெல்லாம் வாங்க கவுண்டர் கிட்ட போறாரு அங்க ஒரு பொண்ணும் பணத்தை அப்படியே கட்டா தூக்கி வைக்கிறா அப்படியே கையில எடுத்துக்கிட்டு ஏ பொண்ணே இந்த காசு உனக்காக

வருது அத அந்த ஆளு தொட்டு நக்கி வேற பாக்குறான் ਉਹ ரத்தம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. "எனக்கு தர வேண்டிய பணம் கொடுக்காம நீ தப்பிச்சறலாம் நினைச்சியா? அய்யயோ இல்லங்க உங்களுக்கு குடுக்கிறதுக்காக தான் பணம் பேக்கெட்ல வச்சிருந்தேன் யாரோ ஆட்டைய போட்டாங்க. டேய் நடிக்காதடா மூக்குல இருந்து ரத்தம் வருது. அப்படியே அந்த கத்தியை உள்ள விட்டு ஊ மூளைய குதறி எடுத்துட்டான். அய்யயோ சார் என்ன ஊற்றுங்க இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்தநாள் ப்ளீஸ். சரி சரி உன்னை நான் விட்டுறறேன். இதுல மட்டும் ஒரு கைநாட்டு போடு. இது எதுக்காக? எதுக்கு நான் கேக்குற? அடுத்த மாசம் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள என்னோட பணத்தை எங்க கிட்ட கொடுக்கலனா உன்னோட ஒரு கிட்னியை நாங்க எடுத்துருவோம் அதுக்கு அடுத்த மாசம் ஒரு கண்ணு எப்படின்னு உடம்புல இருந்து ஒவ்வொரு பார்ட்டா நாங்க எடுத்துக்கிட்டே இருப்போம் இதுக்கெல்லாம் நான் முழு மனசா சம்மதிக்கிறேன் அப்படின்னு நீ கை நாட்டு போடணும் அதான் ஒரு மாசம் டைம் இருக்கே அதுக்குள்ள கண்டிப்பா நான் பணத்தை கொடுத்துருவேன் ஆமா இங்கு எங்க கை நாட்டு போடுறதுக்கு ஓ இங்கு வேணுமானு திரும்ப மூக்குலயே ஒரு குத்து குத்துறாங்க ரத்தம் வருது உன் மூக்குல இருந்து ஒழுகுதுல அதான் இங்கு அது உன் நேச்சுரல் இங்கு எடுத்து வைடா ஷியாங்கும் அவருடைய பிளட்ட தொட்டு அதுல கை நாட்டு வைக்கிறாரு அப்புறம் அந்த ஆளுங்க எல்லாம் அங்க இருந்து போகலான்னு போது இந்த ஷியாங் திரும்பவும் எங்க ஒரு நிமிஷம் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க எப்படியும் அடுத்த மாசம் எல்லா பணத்தையும் நான் கொடுத்துருவேன் இப்ப எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தர முடியுமா இவன் திறந்த மாட்டான் போலியன்னு இன்னும் ரெண்டு போடு போட்டு போறாங்க ஐயோ இன்னைக்கு நம்ம பொண்ணோட பேர்தே வச்சு எல்லா பணமும் போச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் அந்த ரேஸ்ல பணத்தை வின் பண்ணிட்டு கவுண்டர்ல பணம் வாங்கும்போது ஒரு பொண்ணுக்கு இவரு டிப்ஸ் பண்ணுவார்ல அந்த பொண்ணுகிட்டயே போயிட்டு பொண்ணு நீ எவ்ளோ அழகா இருக்க உனக்காக உன் பாய் ஃப்ரெண்ட் தான் பே பண்ணும் நீ அவன் காசுலயே சாப்பிடு நான் கொடுத்த அந்த காசை கொஞ்சம் கூடான்னு அந்த பொண்ணுகிட்ட இருந்து வாங்கிட்டு போறாரு சரி அந்த காசை வச்சு அவரோட பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா பன் சிட்டிக்கு போயிட்டு அங்க இருக்கிற வெண்டிங் மிஷின் ஸ்லாட் மெஷின் மிஷின்ல கிஃப்ட் எடுக்க ட்ரை பண்றாரு எல்லாமே தோத்து தோத்து போறாரு என் பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு ட்ரை பண்ண முடியலையே அப்படின்னு கடுப்பாகும் தான் அங்க ஒரு பையன் வரா அங்கிள் என்ன பண்றீங்க நீங்க அத உங்களால எடுக்க முடியலையா டேய் ஒழுங்கா போடா உனக்கு என்னமோ எடுக்க தெரிஞ்ச மாதிரி அங்கிள் இங்க பாருங்கன்னு கவரை ஓபன் பண்ணா உள்ள அவ்வளவு கிஃப்ட் இருக்கு ஆஹா பயபுள்ள வித்த காரணு அந்த பையன் காசு கொடுத்து அந்த பையன் விளையாடுறான் நினைச்ச மாதிரி அந்த பையன் ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ வின் பண்ணி கொடுக்குறான் இதுதான் என் பொண்ணோட கிஃப்ட்னு ஒரு ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க அப்புறம் அவருடைய பொண்ணை கூடிடு தெரு கடையில இருக்கிற சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு

ரொம்ப திட்டுவாங்களே அதுவும் கரெக்ட் தான் குடு நீ வளர்ற வரைக்கும் இதை நானே வச்சுக்கிறேன் அப்ப இதை வச்சு நீங்க சிகரெட்லாம் எல்லாம் பிடிப்பீங்களா நான் பிடிக்கிறது இல்ல உனக்கு தெரியுமா வேணா என் உடம்பு மோந்து பாரு அவளும் மோந்து பாக்குறா அப்பா சிகரெட் வாசனை அடிக்குது அது வந்து நான் எப்பயாச்சும் தான் பிடிப்பேன் சரி விடு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் அடுத்த வருஷம் உன் பர்த்டே அன்னைக்கு நான் சூப்பரான கிஃப்ட் கொடுப்பேன் அதோட நான் சிகரெட்டை பிடிக்கவே மாட்டேன் சரியா அடுத்த வருஷமா அப்படின்னு அந்த பொண்ணோட முகமே மாறுது ஆமா என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பான அவ சாப்பிட ஆரம்பிக்கிறா அப்புறம் ஷேங் அவருடைய பொண்ணை தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து வராரு அவரோட எக்ஸ் ஒய்ஃபையும் மீட் பண்றாரு கொஞ்சமாவது அறிவு இருக்கா எவ்வளவு பணி பெய்து அப்படியே கூட்டிட்டு வர ஒரு டாக்ஸில வந்திருக்கலாம்ல கேட்டா டாக்ஸிக்கு காசு இல்லைன்னு சொல்லுவேன் இருக்கிற பணத்தை சூதாடி வேஸ்ட் பண்றது தானே உன்னோட வேலையே அதனாலதான் உன்னை விட்டு நான் வந்தேன் சரி சரி பாப்பா கூட இல்ல அவ தூங்கிக்கிட்டு இருக்கா லிப்ட் வரைக்கும் நான் கொண்டு வரேன் அதெல்லாம் தேவையில்லை அவ நடந்து வருவா கொடுன்னு அவர்கிட்ட இருந்து குழந்தைய கூட்டிட்டு அப்படியே நடந்து போறாங்க பாப்பா பாய் நான் அப்புறம் மீட் பண்றேன் பாய் பானு அவளும் சொல்றா இவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு ஏன்னா அவரோட பொண்ணு அவ கூட ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு இதுக்கு காரணம் அவரு தான் ஒழுங்கா வேலைக்கு போகாம சூதாடி இப்ப நிறைய

கட்டுக்கட்டா பணம் ஆமா சார் இவ்வளவு பணம் உங்களுக்கு ஏது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் என் கூட விளையாட வரியா என்ன விளையாட்டு ப்ளூ ரெட்னு ரெண்டு கார்டு வச்சிருக்கல இதுல ஒரு கார்டு நீ எடுத்துக்கணும் இன்னொரு கார்டு கீழே இருக்கும் நீ கையில வச்சிருக்கிற கார்டால கீழே இருக்கிற கார்டை அடிச்சு திருப்பி போடணும் அப்படி திரும்பி விழுந்தா நீ கேம்ல வின்னர் உனக்கு நான் ஒரு லட்சம் தருவேன் சப்போஸ் நீ தோத்துட்டா நீ எனக்கு ஒரு லட்சம் தரணும் ஒரு லட்சமா என்கிட்ட ஒரு ரூபாய் கூட இல்லையே சரி விளையாடுவோம் அப்படின்னு ஷாங்கும் கேம் விளையாடுறாரு ப்ளூ கலர்ல கார்டு எடுத்து கீழே இருக்கிற ரெட் கலர் கார்டை அடிச்சு திருப்பி போட வைக்கணும் ஆனா அவரால் முடியல அப்புறம் அந்த கோச் உட்காரரு அவரும் விளையாடுறாரு அதுல வின்னும் பண்றாரு அவளதான் வின் பண்ணிட்டேன் எடு ஒரு லட்ச ரூபாவா என்கிட்ட காசு இல்லையே நான் சும்மா தான் விளையாண்டேன் அப்படியான அந்த கோச் உட்காரரு ஷாங்கோடைய கண்ணத்திலேயே பலாருன்னு ஒண்ணு வைக்கிறாரு ஏன் அடிச்ச இந்த அடிக்கு நான் ஒரு லட்சத்தை மைனஸ் பண்ணிக்கிறேன் என்னது ஒரு அடிக்கு ஒரு லட்சமா அப்படின்னா நான் வாழ்க்கை ஃபுல்லா கூட அடி வாங்குவேனே இன்னொரு கேமுக்கு ரெடியா அப்படின்னு ஷாங்கோ அந்த கேம தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்காரு தோத்துக்கிட்டே இருக்காரு அந்த கோச் உட்காரரும் பலார் பலார்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு ஒரு தடவை ஜெயிச்சா போதுமே ஒரு தடவை ஜெயிச்சா போதுமேன்னு விளையாடுற எல்லா கேமும் தோத்து

வேணுமா வேணாமான்னு தெரியல எதுக்கோ இருக்கட்டும் விசிட்டிங் கார்டு எடுத்துக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்கு அது இவருக்கு தெரிஞ்ச கடை தான் சீக்கிரம் பாட்டி ஒரு நல்ல மீனா இருந்தா வெட்டி போடு என்ன ஷாங் ரொம்ப ஜாலியா இருக்க போலயே நல்லா குடிச்சிருக்கியா நாலாம் குடிக்கல ஆனா குடிச்ச மாதிரியே ஜாலியா இருக்கு அப்படி என்ன நடந்தது என்ன நடந்தது நான் கேக்குறீங்க என் கையில பாருங்க காசு எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா அடடே திரும்பவும் சூதாட்டம் எல்லாம் ஆடுறியா அதான் இவ்வளவு காசா இல்ல இல்ல இது நான் சுயமா சம்பாதிச்சது கண்ணைய வீங்கி போயிருக்கு நானே அரை தான் சம்பாதிச்சேன் அது ஒண்ணும் இல்ல கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த பாட்டியுடைய கடை கடையில ஒரு போட்டோ இருக்கு அந்த பாட்டியும் அவங்களோட பையனும் அவரோட பேரு ஷாங்வோ அவன் பாட்டி உங்க பையன் எங்க இருக்கான் இப்போ அவன் பிசினஸ் மேன் ஃபாரின்ல இருக்கான் ஊருக்கு வந்தா எனக்கு போன் பண்ண சொல்லுங்க நான் மட்டும் இல்லனா அவன் இவ்ளோ பெரிய பிசினஸ் மேனா ஆகிருக்கவே மாட்டான் சின்ன வயசுல நான் தான் அவனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன் அவன் படிச்சுட்டான் நான் படிக்கல சரி சரி நான் சொல்றேன் இந்த மீன பிடி ஓ மீனா ஓகே பாட்டி இந்த காசு வச்சுக்கோங்க சில்லர் இருந்ததுன்னா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு சில்லறையா மீன் வேலை பன்னெண்டாயிரம் வான் இவன் பத்தாயிரம் தான் கொடுத்துட்டு போறான் இதுல சில்லறையா நானே வச்சுக்கணுமா சரியான லூசு பையன் சாங்கும் வீட்டுக்கு போறாரு அங்க பூனை வந்து பசியில இருக்கு அதுக்கு ஒரு மீனை போட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடறாரு அவங்க அம்மா கிட்ட பணத்தெல்லாம் கொடுக்குறாரு ஏதிரா இவ்வளவு பணம் சூதாடுனியா அதெல்லாம் இல்லமா நான் உழைச்சி சம்பாதிச்சதுதான் சரி அதை விட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உன்னோட ஒய்ஃப் ஒண்ணு விட்டு பிரிஞ்சு வேற ஒரு மேரேஜ் பண்ணிருக்கா அவரு உன்னோட ஒய்ஃப அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போக போறாராம் எங்க வேணா கூட்டிட்டு போட்டோம் அதை டைவர்ஸ் பண்ணியாச்சு இல்ல இனிமே அவ எங்க போனா நமக்கு என்ன அவ போனா பரவாயில்ல கூடவே உன் பொண்ணையும் தான் கூட்டிட்டு போக போறாங்க அங்க போயிட்டா கொரியன் லாங்குவேஜ் மறந்துடுவா இங்கிலீஷ் தான் பேசுவா உனக்கு இங்கிலீஷும் தெரியாது அதோட அவ எப்ப திரும்ப வருவான்னு கூட தெரியாது

அடுத்த நாள் ஆகுது ஷாங்க் கண்ண முழிச்சு எழுந்துக்கிறாரு ஷாங்கோட டிரஸ்ஸும் சேஞ்ச் ஆயிருக்கு கிரீன் கலர்ல ஒரு டிரஸ் போட்டிருக்காரு அதுல போர் ஃபைவ் சிக்ஸ் நம்பர் வேற எழுதிருக்கு அதோட இந்த இடத்துல அவரு மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் அதே மாதிரி டிரஸ் போட்டுக்கிட்டு அந்த டிரஸ்லயும் வேற வேற நம்பர்ஸ் எழுதிருக்கு இப்படி இங்க எல்லாரையுமே ஒரு குரூப் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க டிஃப்ரெண்ட் ஆன டிரஸ்ஸ போட்டிருக்காங்க அங்க ஒருத்தர் நடந்து வராரு சில்வர் கலர்ல டிரஸ்ஸையும் மாஸ்கும் போட்டுக்கிட்டு அவரு தான் லீடர் மாதிரி எங்க ஷாங்கோ அப்படியே நடந்து போறாரு எல்லாரும் எங்கேயோ போறாங்க அங்க ஒரு தாத்தா இருக்காரு அவரு எல்லாரையும் எண்ணிக்கிட்டு இருக்காரு ஒன்னு ரெண்டு மூணு தாத்தா எல்லாரும் எங்க போய்கிட்டு இருக்காங்க தம்பி வாய முடி நான் எல்லாரையும் எண்ணிக்கிட்டு இருக்கேன் கணக்க விட்டுருவேன் தாத்தா அதான் மேலேயே கொட்டையா போட்டு வச்சிருக்காங்களே நானூத்தி ஐம்பத்தி பேர் இருக்காங்களா இங்க ஒரு நிமிஷம் இருங்க தாத்தா உங்க நம்பர் ஜீரோ ஜீரோ ஒன் அப்ப நீங்க தான் முத முதல்ல இந்த கேம் குள்ள வந்தவரா எந்த போர் ஃபைவ் சிக்ஸ் அப்ப நான் தான் லாஸ்டா தம்பி தொட தொடன்னு பேசாத நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன் அதான் நான் தான் சொல்லிட்டேன் நானூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு நீ சொன்னாலும் பரவாயில்ல நான் எண்ணுவேன் ஏன்னா டாக்டர் சொல்லிருக்காரு நம்பர்ஸ் என்னன்னா எனக்கு ஞாபக சக்தி வளருமா இந்த வயசுல ஞாபக சக்தி வந்து என்ன பண்ண போற அதோட இதெல்லாம் எங்களை மாதிரி யங்ஸ்டர் விளையாடுற கேம் நீ வீட்டுல பேர பசங்க கூட விளையாடாம இங்க என்ன பண்ற தம்பி என் மூளையில கட்டி இருக்கு நான் எங்க இருந்தாலும் இறந்து தான் போகப் போறேன் அதனால இங்க வந்து ஜாலியா விளையாடுறேன் உனக்கு என்ன அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நூத்தி நம்பர் இருக்கிற ஒரு ஆளு அவர் ஒரு பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது வளர்த்தது நான் ஆனா என்ன விட்டு நீ போயிட்டல நான் ஒன்னும் போகல தனியா வேலை செய்யறேன் அவ்வளவுதான் ஓ அவ்வளவு தைரியமா உனக்குன்னு அந்த பொண்ணை அடிக்க ட்ரை பண்றாரு அப்படியே பிடிச்சி மூஞ்ச உடைக்கலான்னு போகும்போது சடனா ஷேங் உள்ள வந்து அவரை தள்ளிவிட்டு அந்த பொண்ணை செக் பண்றாரு ஏய் நீதான் நீ தானே என்ன இடிச்சது இடிச்சது இது மட்டும் இல்லாம என்கிட்ட இருந்து பணத்தை ஆட்டையை போட்டு நான் எவ்வளவு அடி வாங்கினு தெரியுமா ஷேங் சொல்றது உண்மைதான் அவரை இடிச்சு அவர்கிட்ட இருந்து பணத்தை ஆட்டைய போட்ட அந்த பொண்ணும் இந்த கேம் குள்ள வந்திருக்கா டக்குனா அந்த நூத்தி ஒண்ணும் எழுந்து நிக்கிறாரு டே என்னைய தள்ளி விட்ட சார் நான் ஒண்ணும் வேணும்னு தள்ளி விடல இந்த பொண்ணு எவ்வளவு நைசா எங்கிட்ட இருந்து பிக் பேக்கெட் அடிச்சா தெரியுமா எனக்கு தெரியும் ஏன்னா அவளுக்கு தொழில் சொல்லி கொடுத்ததே நான் தான் என்னது நீ தானா அப்ப நீ தான் அவன் என்கிட்ட பிக் பேக்கெட் அடிச்சாளா ரெண்டு பேரும் கூட்டு கலவானீங்களா நீ ஓவரா பேசுறவன் வாயை உடைச்சிருவா ஐயோ என்ன அடிக்க வரான் யாராவது பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க இவங்க திருடுங்க எப்படின்னு ஷேங் கத்தும் திடீர்னு

அந்த பொருள் உங்ககிட்டயே வந்து சேரும் ஆமா நீங்க எதுக்காக மாஸ்க் போட்டுருக்கீங்க உங்க முகத்தை காட்டவே மாட்டீங்க சில பிரைவசி ரீசன்ஸ் அதோட இந்த கேமை நாங்க ஜென்யூனா விளையாடணும்னு ஆசைப்படுறோம் அதுக்கு பிளேயர்ஸுக்கு எங்க ஸ்டாஃப்ஸ் முகம் தெரியாம இருக்கிறது தான் நல்லது அவதான் திடீர்னு ஒருத்தர் நீங்க சொல்ற எதையும் நான் நம்புற மாதிரியே இல்ல நீங்க எங்களை கடத்தி கொண்டு வந்திருக்கீங்க எப்படின்னு சொல்றாருல அவர் வேற யாரும் இல்ல ஊ தான் ஷியாங் ஃப்ரெண்டு தான் என் பையன் ஃபாரின்ல இருக்கான்னு ஒரு பாட்டி சொல்லுவாங்களா அவங்க பையன் அது இதை ஷியாங்கும் பாக்குறாரு அடோ பாவி ஃபாரின்ல இருக்குன்னு சொல்லி இங்க தான் இருக்கியா உடனே அந்த ஸ்கொயர் ஷேப்ல மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிறவரு ஒரு வீடியோவை ப்ளே பண்றாரு அது எல்லாமே இங்க இருக்கிற எல்லாரும் காசுக்காக நிறைய அற வாங்கின வீடியோ இங்க இருக்கிற யாரும் பணக்காரங்க கிடையாது காசுக்காக அற வாங்கினவங்க அதோட உங்களுக்கு கடன் இருக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க நாங்க யாரையும் கம்பல் பண்ணல நீங்களே தான் விருப்பப்பட்டு வாலண்டியரா இந்த கேம் குள்ள வந்தீங்க சோ நீங்க கேமை விளையாடியே ஆகணும் உடனே ஷாங்கு சரி இந்த கேம்லாம் ஜெயிச்சா எங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்பதான் மேல இருந்து ஒரு பெரிய பிகி பேங்க் கீழ இறங்குது ஒவ்வொரு கேம் முடியும் பொழுதும் இந்த பிகி பேங்க் நிறைஞ்சுகிட்டே வரும் கடைசியா ஆறு கேம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிகி பேங்க் ஃபுல்லா இருக்கிற உங்களுக்கு தான் எப்படியும் கணக்கு போட்டு பார்த்தா பல கோடி இருக்கும் போகுது யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க பேர் கொடுக்கலாம் விருப்பம் இல்லாதவங்க இப்பயே சொல்லுங்க விருப்பம் இல்லைன்னு யாரும் சொல்லலை ஏன்னா விருப்பம் இருக்கிறதுனாலதான் வந்திருக்காங்க அப்புறம் எல்லாரும் பேர் கொடுக்குறாங்க ஷேங்கும் கொடுக்குறாரு இன்னொரு இடத்துக்கு போறாங்க அது பார்க்க குழந்தைங்க விளையாடுற இடம் மாதிரியே இருக்கு நல்லா கலரா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க

ஃப்ரண்ட் மேன்னு சொன்னதுனால இனிமே இவரை நம்ம ஃப்ரண்ட் மேனே கூப்பிடலாம் இப்ப எல்லா பிளேயர்ஸும் நானூத்தி ஐம்பத்தி ஆறு பிளேயர்ஸும் ஒரு பெரிய ஃபீல்டுக்கு போறாங்க அங்கதான் அந்த ஊவும் இருக்காரு ஷேங் போயிட்டு டே ஊ நல்லா ஊ காட்டிட்டியாடா உங்க அம்மா நீ ஃபாரின்ல இருக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நீ கடன் வாங்கி இங்க வந்துட்டால அந்த ஊ ஷாங்கிட்ட எதுவும் பேசவே இல்ல கம்னு போறாரு இவங்க உள்ள வந்த வழியோடைய டோர் க்ளோஸ் ஆகுது மொத கேமும் ஸ்டார்ட் ஆகுது ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் இந்த மரத்து கிட்ட இருக்கிற பொம்மை அது அந்த பக்கமா திரும்பி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் அந்த டைம்ல நீங்க முன்னாடி வரணும்

அவரும் சடனா நிக்கிறாரு ஆனா உடம்பு ஆடுது அதான் அந்த பொம்மை டிடெக்ட் பண்ணுது பிளேயர் த்ரீ டூ போர் எலிமினேட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி டமால்னு ஒரு சவுண்டு திடீர்னு அந்த ஆளு கீழே விழுந்துடுறாரு அவர் உடம்புல எந்த அசைவும் இல்ல அவரு கூட ஒருத்தர் பெட் கட்டினார்ல அவருக்கு எதுவும் புரியல என்ன கீழே விழுந்துட்டானு அப்புறம் திரும்பவும் அந்த பொம்மை தலையை திருப்பி பாட்டு பாட ஆரம்பிக்குது அந்த கேப்ல முன்னாடி வராங்க அப்புறம் அகேன் அந்த பொம்மை திரும்பி பாக்குது இவரும் கீழே விழுந்து போனார்ல அவர் பக்கத்துல வந்துட்டாரு டே என்னடா கீழே விழுந்துட்டே என்னடா ஆச்சு அந்த ஆளு பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு வாயிலிருந்து ரத்தம் வேற வருது இதை பார்த்து இவரு பயந்து மூவ்மெண்ட் பண்றாரு அதான் அந்த பொம்மை டிடெக்ட் பண்ணது எல்லாரும் அசையாம இருக்காங்க இவரு மட்டும் அசைறாருன்னு தூரத்துல இருக்கிற ஒரு கன் அவரை ஷூட் பண்ண வருது இது தெரிஞ்சுக்கிட்டு அவர் வேகமா ஓடுறாரு இருந்தாலும் ஷூட் பண்ணி பிளட் எல்லாம் அங்க இருக்கிற ஆளுங்க மேல தெரிச்சு எல்லாரும் பயத்துல கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க யார் யாரெல்லாம் மூவ் பண்றாங்களோ எல்லாரையுமே பாரபட்சமே பார்க்காம ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க சீக்கிரம் எங்களை வெளியே விடுங்கன்னு டோரு கிட்ட போய் தட்டுறாங்க யாரையும் பார்க்கலையே யார் யார் மூவ்மெண்ட்ல இருக்காங்களோ எல்லாரும் காலி ஆகிட்டே வராங்க ஒவ்வொருத்தரா சாக சாக ஐடி கார்டு மாதிரி ரெடி பண்ணாங்களே அது எல்லாமே மறைஞ்சுக்கிட்டே வருது யார் கேம்ல இருக்காங்களோ அவங்களோட ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும் மொத ரவுண்டுக்கே அவ்வளோ டெட் பாடி கிடக்குது அதுலயும் ஒருத்தர் ஷேங்க் மேல படுத்துக்கிட்டு இருக்காரு ஷேங்காலாம் எழுந்துக்க முடியல ஏன்னா அசஞ்சா அந்த பொம்மை போட்டு தள்ளிடும் அப்புறம் அகைன் பொம்மை அந்த பக்கமா திரும்பி பாட்டு பாடுது அந்த தாத்தா இருக்கார்ல ஜீரோ ஜீரோ ஒன் அவரு தைரியமா முன்னாடி வராரு ஏன்னா அவர் எப்படியும் சாக தான் போறாரு அதனால சாவை பத்தி அவருக்கு பயமே இல்லை முன்னாடி வந்துகிட்டே இருக்காரு அதை பார்த்துட்டு எல்லாரும் மெதுவாக மூவ் பண்றாங்க அது பாட்டை நிறுத்திட்டு திரும்பும்பொழுது யார் அசையறாங்களோ அவங்க காலி ஷாங்குக்கு பக்கத்துலயே தான் ஊவும் இருக்காரு டேய் ஷேங் நீ அப்படியே இருந்தனா உன்னால தப்பிக்க முடியாது அந்த பொம்மை நம்ம அசஞ்சா தான் டிடெக்ட் பண்ணுது நீ யார் பின்னே பின்னடியாச்சும் ஒளிஞ்சிக்கோ அப்ப அது உன்ன கண்டுபிடிக்காது ஷேங்குக்கும் இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது ஆனா அதை ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஷேங் கிட்ட இருந்து ஒரு பொண்ணு பிக் பேக்கெட் அடிச்சால அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு ஒரு ஆள் அடிச்சால நூத்தி ஒன்னுன்னு அந்த ஆளுக்கு பின்னாடி தான் இந்த பொண்ணு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா அதுவும் சும்மா இல்ல எல்லாரும் சிலையா அசையாம நிக்கிறாங்க இவ அந்த ஆளை வேணும்னே வம்புழுக்கிறா ஏய் உன் தலைமுடி சூப்பரா இருக்கு என்ன என்ன அடிக்கணும்னு தோணுதா அடி பார்க்கலாம் அவரால் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவர் ஃப்ரீஸ் ஆகி இருக்காரு அசஞ்சா அவர் காலி பக்கத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு ஒருத்தரா செத்துக்கிட்டே வராங்க இது எல்லாத்தையுமே அந்த ஃப்ரெண்ட் மேன் பாத்துக்கிட்டு இருக்காரு டிவியில் நம்ம ஷேங்கும் ஒருத்தரோட பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டே வராரு அவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அசைஞ்சதுனால அவர் காலி இப்போ ஷேங்கு ஓப்பன் ஃபீல்டில் இருக்காரு அசையாமல் இருக்காரு சரி முன்னாடி போகலான்னு பார்த்தா காலை ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் எனக்கு சாகணும்னு விருப்பம் இல்லை என்னையும் கூட்டிகிட்டு போ டப்பாவி ஏன்டா என் காலை மட்டும் வாரி விட்டுறாதரா அப்புறம் அந்த பொம்மை திரும்ப அந்த பக்கமாக திரும்பி பாட்டு பாடும்போது காலை உதறி விட்டுட்டு நம்ம தப்பிச்சா போகுதுன்னா அவர் முன்னாடி போறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போறாங்க இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ள ஃபினிஷ் லைனுக்குள்ள போகலனா இவங்க அசையாமல் இருந்தால் கூட இவங்க காலி அதனால இவங்க வேகமாக ஆகணும் இந்த கேமை யார் தெரியுமா சூப்பராக விளையாடுறா

சரி பினிஷ் லைன தாண்டி வந்துடுறாங்க இவங்க மட்டும் கிடையாது ஷேங் கிட்ட பிக் பேக்கெட் அடிச்ச அந்த பொண்ணு அவளோட பாஸ்னு நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க டைம் முடிஞ்சு போகுது ஃபினிஷ் லைன தாண்டாதவங்க எல்லாருமே அவங்க சிலையா இருந்தாலும் எல்லாரையும் ஷூட் பண்ணி காலி பண்ணுது முதல் ரவுண்டு சப்பையா இருக்கும்னு பார்த்தா இதுலயே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அந்த முடியுது அவங்க இருந்த அந்த இடமே அப்படியே க்ளோஸ் ஆகுது ஆக்சுவலா இவங்க இருக்கிறது ஒரு பெரிய தீவுல அங்கதான் இந்த கேம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் கேமே இந்த மாதிரி இருக்குன்னா இன்னும் அஞ்சு கேம் இருக்கு அதை எல்லாத்தையும் எப்படி முடிக்க போறாங்க ஷேங் எப்படி தப்பிக்க போறாங்க போறாரு இது எல்லாமே வர வர எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் சோ யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் சோ நாளைக்கு வேற லெவல் எபிசோட்ல பார்க்கறேன் லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்